ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி த்ரிணாயமேன அஸ்மத் குரோர் பகவதோ சதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யஸ்ய வாக்ப்ருத்தி பர்யந்தா இதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஹிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மஹே விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரானன பத்த தீஹிக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் ப்ரபத்யே. அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ, சபாயை நமஹ. முகுந்த மாலையில 12வது ஸ்லோகம், பவ ஜலதிகதானாம் த்வந்த்வ வாதாஹதானாம் அப்படின்ற ஸ்லோகம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு வியாயஸ்வ நாராயணம் அப்படின்னு முன்னாடி ஸ்லோகங்கள்ல சொன்னான். ஆழ்வார் சாதித்த விஷயத்துக்கு மேல சந்தேகங்கள் ஏற்பட மறுபடியும் ஆழ்வார் இந்த ஸ்லோகங்கள்னாலே இந்த ஸ்லோகத்தினாலே எம்பெருமான் ஒருவனே போதம் அப்படின்னு சொல்றார். அதாவது போதம்னா ஓடம்னு அர்த்தம். இந்த சம்சார சாகரத்தை கடப்பதற்கு ஓடமாக இருக்கக்கூடியவன், நம்ம எல்லாம் இக்கரையிலிருந்து அக்கரையில் சேர்ப்பதற்கு ஓடமாக இருப்பவன் எம்பெருமான் ஒருவனே அப்படின்றத விஷயத்த, மற்றவர்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாது, நாச்சியார் சொன்னா போல நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை அப்படின்ற மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்ற விஷயத்த ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சு கொடுக்கிறார். கேள்வி வருது, நாராயணனை தான் தியானம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நியமம் இருக்கா? பிரம்மருத்ராதிகளை தியானம் பண்ணினால் அவர்கள் ரக்ஷகர் ஆக மாட்டார்களோ அப்படின்னு ஒரு கேள்வி. அதற்கு பதில், சம்சார சாகரத்துல மூழ்கி போனவர்களுக்கு, மூழ்கி போனவர்களை கரையேற்றுவதற்கு ஒருபொழுதும் பிரம்மருத்ராதிகள் சரணமாக ஆக மாட்டார்கள். சரண்யன் ஒருவனே லோகத்துல, அது ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வார் அருளி செய்கிறார். பவஜலதிகதானாம் த்வந்த்வ வாதாஹதானாம் சுததுஹித்ருகலத்ர த்ராண பாரார்த்திதானாம் விஷம விஷயத்தோயே மஜ்ஜதாமப்ளவானாம் பவது சரணமேகா விஷ்ணு போதோ நராணாம். பவ ஜலதிகதானாம், சம்சார சமுத்திரத்தை அடைந்து த்வந்த்வ வாதாஹதானாம், சீதோஷ்ணாதிகளைப் போல துவந்தமாக இருக்கக்கூடிய துக்கமாகிற வாயுவால், இரட்டை இரட்டையா இருக்கும் இல்லையோ, சுகம் துக்கம் சீதம் உஷ்ணம் இப்படின்ற இது மாதிரியான இரண்டு விதமான காற்றுகளாலே அடிபட்டும் சூத துகித்ரு கலத்ர திராண பாரார்த்தினானம், புள்ள பெண்ணு தாரம் இவர்களுடைய ரக்ஷணமாகிற பாரத்தால் பீடிக்கப்பட்டவர்கள், விஷம விஷயத்தோயே குரூரமான சப்தாதி விஷயங்களாகிற
ஜலத்துல மஜ்ஜதாம் மூழ்கி போன அப்ளவானாம். அப்ளவாம்னா இதிலிருந்து வெளியில வரத்துக்கு எந்த விதமான கதியும் இல்லாதவர்கள், அதாவது ஓடமற்றவர்களாக கடல்ல தத்தளிக்கிறார். நரானாம் அப்படிப்பட்ட ஓடமற்று கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நரானாம் மனிதர்களுக்கு விஷ்ணு போதகா விஷ்ணுவாகிற ஓடம் ஒன்றே ஏகா ஒன்றே சரணம் ரக்ஷகமாக பவதி ஆகிறது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பிரதிபதார்த்தம். இப்ப முதல்ல இருந்து பார்த்தா பவ ஜலதிகதானாம் துவந்த வாதாகதானாம். இப்போ இது ஒரு பவ ஜலதிகதானாம் அனாதி மாயையா சுப்தகான்னு சொன்னா போல பாபத்தினுடைய ஸ்மரணத்தினால் பாபியாகவே இருந்து கொண்டிருக்கிறேன், நிமித்த மாத்திர முக்தைவ நான்யத் கிஞ்சித் அபேக்ஷதே நீயதே தபதாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்து வஸ்துதாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்துல இருக்கு. நிமித்த மாத்திரமே வாசி சிருஜ்யானாம் சர்க்க கர்மணி பிரதான காரணீபூதாக எதோ வை சிருஜ்ய சக்தயா. நிமித்த மாத்திர முக்துவைவ நான்யத் கிஞ்சித் அபேக்ஷதே நீயதே தபதாம் சிரேஷ்டா ஸ்வசக்தியா வஸ்து வஸ்துதாம். சாதுகாரி சாதுர்பவதி பாபகாரி பாபோ பவதி. புண்ணியசாலிகளாக இருந்த புண்ணியம் செய்திருந்தால் புண்ணியசாலிகளாக பிறக்கிறார்கள், பாபம் செய்திருந்தால் பாபிஷ்டர்களாக லோகத்திலே பிறக்கிறார்கள். இந்த சம்சார கடலை அடைந்து எப்படி லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுத்திரமானது அபாரமாயும் அகாதமாயும் இருக்குமோ, ஆழமாகவும் கரைகானா கடலாக இருக்குமோ, அதுபோல இந்த சம்சாரமும் அபாரமாகவும் அகாதமாகவும் இருக்கு. இதிலிருந்து மீள்வதற்கு வழி தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு துவந்த வாதாகத்தானாம் சமுத்திரத்தில் விழுந்து கரையேற தெரியாமல் தத்தளித்து கிடக்கும் பொழுது, நமக்கு சீதமாக இருக்கும் பொழுது ஒரு விதமான உணர்ச்சியும், காற்று உஷ்ணமாக வீசும் பொழுது ஒரு விதமான உணர்வும் எப்படி இருக்குமோ, அதுபோல நாமும் இந்த சம்சார சாகரத்தில் ஏதோ கதாச்சித்து புண்ணியம் வர்றது கதாச்சித்து பாபம் பலன் கொடுக்கறது இப்படியெல்லாம் எது கிடைக்கிறதோ அது உடம்பு தின்னார் படிக்கேன்னு சுவாமி தேசிகன் சாதித்தார் ஸ்ரீமத் சாரத்தில். அதுபோல என்ன கிடைக்கிறதோ எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு நிச்சய ஞானம் இல்லாமல் என்னவோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி சமுத்து சம்சார சாகரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுல எப்படி வெளியில வர்றது அப்படின்னு நமக்கு தெரியுது. புண்ணிய பாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய துவந்தங்கள்னால பீடிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். புண்ணியமே இருந்தால் நாம இந்திராதி தேவதைகளாகவே வாழ்ந்திருக்கலாம், பாபமே இருந்தால் அத்தியந்த நீச்சர்களாக ஏதோ கிருமி கீட்டங்களாக வாழலாம். ரெண்டுத்துக்கும் வழி இல்லாமல் நடுவுல மனிதர்களா இருக்கோம். நம்ம தேவாதிகளாகவும் சௌக்கியமா இருக்க முடியல, ரம்பா ஊர்வசி நடனங்களை பார்த்து கொண்டு நினைத்த காரியங்களை நடத்தி கொண்டு அப்படியும் இருக்க முடியல, ஏதோ ஒரு ஞானத்தை பெற்றுக்கொண்டு கிருமி கீட்டங்கள் போலவும் வாழ முடியல. தத்தளித்து தவிக்கிறோம் இந்த சம்சார சாகரத்துல மனிதர்கள் பத்த ஜீவர்களாக இருந்து கொண்டு. இந்த லோகத்துல எங்க போறதுன்னு வழி தெரியாமல் தவறும் பண்ற தவறே செய்வதற்கும் பயமா இருக்கு, புண்ணியமே செய்யறதுக்கு நமக்கு இடம் கொடுக்கல ஜீவனம், அப்போ எப்படி வாழறதுன்னு தெரியாம தவிக்கிறோம். சரீரஜைஹி கர்மதோஷைஹி யாதி ஸ்தாவரதாம் நரகா அப்படின்னு இருக்கு ஒரு வாக்கியம் மனுஸ்மிருதி. இது வாச்சிகைஹி பக்ஷி மிருகதாம் மானசைஹி அந்திய ஜாதி தாம் சரீரஜை கர்மதோஷைஹி யாதி ஸ்தாவரதாம் நரஹா. ஒரு மனுஷன் வாயால பாபங்கள் செய்தால் மற்றவர்களை பழிக்கிறது பொய் சொல்றது இது மாதிரியான முகம் மூலமாக சில காரிய பாப காரியங்களை பண்ணால் முகம்னா வாயின் அர்த்தம். மறுபிறவிகளை பார்த்தால் அவன் பறவையாகவும் மிருகங்களாகவும் பிறக்கிறான். மனசால
பாப செயல்களை செய்தால் சாஸ்திரத்தை நன்றாக தெரிந்து கொண்டு அனுஷ்டிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத காட்டுமிராண்டி ஜாதியில பிறக்கிறான். சாஸ்திரம் அப்படி இப்படி காதல விழலாம், விழாம இருக்காது, எப்படியாவது சாஸ்திரம் காதல விழும், அதை அனுஷ்டிக்கிறதுக்கு வழி இல்லை. ஜாதி அப்படிப்பட்ட ஜாதி. ஒருவருக்கு நாம் உடலால் தீமைகள் செய்தால் ஸ்தாவரமாக பிறக்கிறோம். இது மாதிரியான கஷ்டங்கள் நமக்கு சம்சாரத்தில் இருக்கு. அப்படி எப்படியுமே முடியாம தவிக்கிறோம் நம்ம. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்துன்னார் ஆழ்வார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி அப்படின்னா ஈரில் இன்பத் திருவள்ளம் யான் மூழ்கினன் ஆழ்வார் சாதிக்கிறார். அப்ப எப்படி அநேக ஜென்மங்களை கொடுத்து ஒரு கசையால அடித்தா போல, கசனை சாட்டை, சாட்டையை கொண்டு நம்மளை அடித்தா போல மகா கஷ்டத்தை உண்டு பண்றது இந்த புண்ணிய பாபங்கள். எம்பெருமான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தீங்கை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை நமக்கு. அது மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா வைஷம்ய நைர்கிருண்யன சாபேக்ஷத்வா ததாஹி தரிசயத்தின்ற சூத்திரத்துல பாஷ்யகாரர் ஸ்பஷ்டமா காண்பிச்சு கொடுத்துட்டார். இந்த சிருஷ்டிக்கும் பெருமாளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. இவன் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னா இவன் பண்ண கர்மா காரணம். இன்னொருத்தன் சௌக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கான், எப்ப பார்த்தாலும் எம்பெருமான் நினைப்பிலேயே இருக்கான்னா அவன் பண்ண கர்மா அவனுக்கு காரணம். இதுல பெருமாள் பங்கும் ஒண்ணுமே இல்லை. மேலும் மேலும் கஷ்டம் வந்துட்டே இருக்கு நமக்கு. சமுத்திரத்துல அழுந்தி மகா வாயுனால அடிபட்டு இருக்கோம் நம்ம. தலையில எப்படி வந்து கல்லும் மண்ணும் ஒரு காத்துல நம்ம மாட்டின்ட்டா என்ன ஆகும், தலையில ஒரு கல்லும் மண்ணும் மரமும் எல்லாம் வந்து விழும். அது மாதிரி இந்த சம்சார சாகரத்துல நாம அழுந்தி கிடக்கிறோம், மூழ்கி கிடக்கிறோம். நம்ம மேல பாரங்கள் வந்து, நம்ம தேவையில்லாத பாரங்கள் வந்து விழருது. எப்படி இந்த சீதோஷ்ண துக்க சுகதுக்காதி காற்றுகள் மூலமாக நமக்கு வந்து அடிபடுறது, மேல மேல வந்து விழருது. அப்படி என்ன பாரம் இருக்கு சம்சாரத்துலன்னு கேக்குறீங்களா? இரண்டாவது வரியில அவர் ஆழ்வாரே சாதித்தார். சுத துகித்ரு களத்திர தான பாரார்த்தி தானாம். பிள்ளை பெண்ணு தாரம் இவாளை ரட்சிக்கணும். மனு சொன்னார், பிதா ரக்ஷதி கௌமாரே பர்தா ரக்ஷதி எவ்வனே ரக்ஷந்தி புத்திரா வார்த்தக்கே நஸ்திரி சுவாதந்திரியம் அருகதி அப்படின்னு சொன்னார். அப்ப அவர்களை காப்பாற்றுறதுக்குள்ள நமக்கு வித்தியாசம் இருக்கு. மனைவியை ரட்சிக்கிறோம், மனைவியை ரட்சிக்கிறா போல பெண்ணை ரட்சிக்க முடியாது, பெண்ணை ரட்சிக்கிறா போல பிள்ளையை ரட்சிக்க முடியாது. பிள்ளைக்கு ஒரு மாதிரி ரட்சணம் தேவை, பெண்ணுக்கு ஒரு மாதிரி ரட்சணம் தேவை, மனைவிக்கு ஒரு விதமான ரட்சணம் தேவை. இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வைபரீத்தியம் வேற இருக்கு. இப்படிதான் ரட்சிக்கணும், அப்படிதான் ரட்சிக்கணும்னு சாஸ்திரம் சொல்றிருக்கு. அதனால இது மாதிரியான துகித்ரு திராண பார களத்திர திராண பாராதிகளால், அதாவது சுத திராண பாரம், துகித்ரு திராண திராண பாரம், களத்திர திராண பாரம், மூணுத்திலையும் வித்தியாசம் இருக்கிறதுனால இப்படி கண்டுபிடி இப்படி சாதித்தார்கள் உரையாசிரியர்கள். இப்படிப்பட்ட பாரங்கள் மூலமாக நாம் பீடிக்கப்பட்டிருக்கோம். எப்படி பரஸ்பர ஒரு வித்தியாசம் இருக்கு. கல்லு கல்லு நம்ம தலையில வைத்தால் ஒரு வித்தியாசம், ஒரு ஒரு விதமான எடை வித்தியாசம் வருது. இரும்பு நம்ம தலையில வைத்தால் ஒரு வித்தியாசம் ஏற்படுறது. அதுபோல பிள்ளைகள், பெண்கள், மனைவி இவர்களுடைய ரட்சணத்துல பார்த்தால் அத்தியந்த விலட்சணம் இருக்கு நமக்கு. பிள்ளை ரட்சணத்தை காட்டிலும் பெண் ரட்சணம் கஷ்டம், பெண் ரட்சணத்தை காட்டிலும் பாரியா ரட்சணம் கஷ்டம். இப்ப இவர்களையெல்லாம் காப்பாற்றத்திற்கு எங்கோ அலைந்து திரியிறோம். முன்னீர் ஞானம் படைத்த என் முகில் வண்ணனே அன்னால் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் ஆழ்வார். எனக்கு வழி தெரியல, போறேன், எங்கேயோ போறேன், என்னவோ பண்றேன், எப்படியாவது பிழைக்கணுமே, அதுக்காக இப்படி அப்படி எங்கேயோ போயிட்டு இருக்கேன். எதுக்காக பிழைக்கணும், ஏன் இந்த பொழைப்புக்கு எதுக்கு, எம்பெருமானை விட்டுட்டு நாம போக வேண்டிய கட்டாயம் என்னன்னா பிள்ளை பெண் மனைவியை காப்பாற்றி ஆகணுமே. அது வருஷமா இருந்தாலும் போறோம், அதான் மழையா இருந்தாலும் போறோம், காற்று பலமாக அடித்தாலும் போறோம், ஆதபமா இருந்தாலும் போறோம், வெயிலா இருந்தாலும் போறோம். ஏன் அப்படின்னு எதுக்கு போறோம், தன சம்பாதனை இச்சா. கவி சொன்னானே தன மூலம் இதம் ஜெகத்துன்னு சொன்னான். அப்படி தன சம்பாதனை இச்சா, எதையோ ஒண்ணு தேடி எங்கெங்கயோ போற ஓடியோடி திரிந்து அழுவார்.
எங்கெங்கயோ போறோம். சரி, எங்க போனாலும் நமக்கு இவர்களை இவர்களுக்கு போரும் அப்படின்ற திருப்தி வர அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்ல, கடைசியில பரிபவம் தான் மிச்சமாருது. ரொம்ப கஷ்டம், இவர்களை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்தினார்னு ஒருத்தரும் சொல்ல போறதில்லை. ஏதோ ஆச்சு, ஏதோ நடந்தது, என்னவோ காப்பாத்தினார். அப்படிதான் வாழ்க்கை போகும் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம். அப்ப பல பிராப்தியிலும் திருப்தி இல்லை, பரிபவத்தை தான் அடையிறோம் நம்ம. அப்ப ஆத்துக்கு வந்தா என்ன பண்றா, திருப்பி கலத்திராதிகள்னால ஒரு மன நிம்மதி இருக்கிறது இல்லை. அப்ப என்ன பண்றது, எங்கேயும் போக முடியலையே. எப்ப நாம அவர்களுக்கு பணம் சம்பாதித்து கொண்டு வந்து கொடுக்கிறோமோ அப்போ அவர்கள் நம் மீது பிரீத்தியை காட்டுறான். எப்ப அவர்களுக்கு தேவையான பணத்தை நம்மளால கொடுக்க முடியலையோ அப்ப அவர்களுடைய பிரீத்தியில மாற்றம் தெரியறது, முன்பின் வித்தியாசம் தெரியறது. ஆழ்வார் சொல்றார், கொண்ட பெண்டீர் மக்களுற்றார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லை. என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் துணையே அப்படின்னார். மாற்றம் இருந்துட்டேதான் இருக்கும். இப்படிதான் பரிபவத்தை அடைஞ்சின்றேதான் தீர்வனம். அப்போ சம்பாதிக்கக்கூடிய யோக்கியதை போய்விட்டதாக நமக்கே ஒரு எண்ணம் தோன்றும். அப்போ அனாதி மாயா சுப்தகம் சொன்னேன் இல்லையா, இது மாதிரியான கஷ்டங்கள் எல்லாத்தையும் அடிபட்டு இதிலிருந்து ஒருத்தன் நம்மளை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்திலிருந்து ஒவ்வொரு காப்பாற்றுபவன் வேறுபடுகிறான். ரசனேந்திரிய விஷம விஷய தோயே அப்படின்னா, ரசனேந்திரிய விஷயமான ரசனாபேட்சையா பிராணேந்திரிய விஷயம் விலக்ஷணம் அப்படின்னு சொன்னார் சின்னாமசுவாமி. இப்போ நம்ம ரசனேந்திரியத்திற்கு விஷயமாறுது ஜலம், அந்த ஜலத்தை காட்டிலும் பிராணேந்திரியத்திற்கு விஷயமாறுது ரொம்ப விலக்ஷணம். எப்பப்போ எது தேவையோ அப்பப்போ அது செஞ்சு ஆகணும். ஒன்று சொல்லி ஒரு தினில் நிற்கிலாத ஒருவர் ஓரைவர் அவன் கயவரை என்று யான் வெல்கிற்பன் உன் திருவருள் இல்லையேல். அன்று தேவர் அசுரர் வாங்க அடைக்கல அலைகடல் அறமளாவி ஓர் குன்றம் வைத்த எந்தாய் கொடியேன் பருகு இன்னமுதேன்னார் ஆழ்வார். இப்படியெல்லாம் ஒரு பேதம் நமக்கு தெரிகிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து நாம் விடுபடணும். அப்ப விடுபடுறதுக்கு நம்மளை ஒரேடியாக இந்த மாதிரியான விஷயத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒருத்தன் வேணும். அப்படி பிரம்மருத்ராதிகளால முடியுமா அப்படின்னு கேட்டால் அவர்கள் சமர்த்தர்கள் கிடையாது. இந்த பவதி சரணமேக்கோ விஷ்ணு போத்தகா அப்படின்னா, இப்போ இந்த சம்சார சாகரத்துல தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை காப்பாற்றுவதற்காக ஒரு படகு போல இருந்து கொண்டு நம்ம எல்லாம் அனுகிரகிக்கக்கூடியவன் ஒருவனே. சீபாஷத்திலே சொன்னா சேத்துகு அப்படின்னு சொன்ன, அமிர்த சேஷ சேத்துகுன்னு வேத வாக்கியமே சொல்றது. ஏஷா அமிர்தசிய சேத்துகு, ஒரு பாலமாக இருந்து கொண்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறான்னு சொன்னார் பாஷ்யத்துல உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு. ஆனால் இங்க ஆழ்வார் சொன்னார் ஒரு படகாக இருந்து கொண்டு நம்ம எல்லாம் கரையேற்றுகிறான் அப்படின்னு சொல்ற ஆழ்வார் சொல்ற பெரியாழ்வார், எருத்து கொடியுடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை. எப்படி பண்ண முடியும்? பிரம்மா காப்பாற்ற முடியுமா, ருத்ரன் காப்பாற்ற முடியுமா, இந்திரன் காப்பாற்ற முடியுமா? இப்பிறவி என்ற நோய்க்கு ஒருவரும் மருந்தாவர் இல்லை. அப்ப யாருன்னா மருத்துவனாய் நின்ற மாமணிவன்னா. அப்போ பிரம்மாரி தேவதாந்திரங்கள் ஒருவளாலும் நம்மளை காப்பாற்ற முடியாது. தொய் ரக்ஷத்து ரக்ஷகைக்கு மஞ்சேகி, துவைச்சா ரக்ஷத்து ரக்ஷகைக்கு மஞ்சேகி, இது நிஸ்தித தீஹி ஸ்ரேயாமி நித்யம் ருகரே வேகவதி தடாசிரேன்போம். அப்போ அப்படிப்பட்ட திருடமான ஒரு போதம் ஒரு படகானது யார் இருக்க முடியும்? அந்த இக்கரையிலிருந்து அக்கரை செல்வதற்கு நடுவிலே தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் பலமான படகை தான் எதிர்பார்ப்பான். ஓட்ட விழுந்த படகை எதிர்பார்க்க மாட்டான். படகே ஓட்ட அதை எப்படி நம்ம போறது? அப்போ ஒரு பலமான ஒரு திடமான படகை பற்றினால்தான் நாம் அக்கறை அடைய முடியும்.
அது மாதிரி விஷ்ணு பகவான் அதாவது எம்பெருமான் சீமன் நாராயணனை நாம் பற்றினால் மட்டும்தான் சம்சார சாகரத்தை கடந்து நாம் மோட்சத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். ஆனால் தான் தியாயஸ்வ நாராயணம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் சங்கதி எங்க வருது? தியாயஸ்வ நாராயணம். சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம் விஷ்ணு போதம் வினா நான்யத்து கிஞ்சிதஸ்தி பராயணம் விஷ்ணு தர்மம்ன்ற ஒரு கிரந்தத்துல. சம்சார கடல்ல மூழ்கி விஷயங்கள்ல அகப்பட்ட மனச உடையவர்களுக்கு விஷ்ணுவாகிய ஓடம் தவிர அடைய வேண்டிய சிறந்த வஸ்து வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் துவாமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மணீஷனகன்னார் ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல. மற்ற விஷயங்கள்ல மனசை செலுத்தாமல் ஜெயிக்கிறவன் எம்பெருமானியே உபாயமாக அடைவான். எல்லையற்ற இந்த துக்கங்களுக்கு இருப்பிடமா இருக்கக்கூடிய இந்த லோகத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னால் அது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை சரணமாக பற்றினால் தான் நடக்குமே தவிர வேறு ஒருவரை சரணமாக பற்றினால் நடக்கவே நடக்காது அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு தெரியுது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.